கொஞ்சம் சலங்கை பாட்டு இந்த பாட்டு வந்து இது ஆர்கெஸ்ட்ராவோட பாடல நானு அப்பவே அந்த காலத்திலே ட்ராக் எடுத்தாங்க 1959 எண்ட் 60 அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணது ஒரு கார் குறிச்சு அருணாச்சலம் ஒரு நாதஸ்வரம் வாசிச்சது ட்ராக் எடுத்து ட்ராக் மிக்ஸ் பண்ணாங்க ஒரு விதமா ஆர்கெஸ்ட்ராவோட பாடினா என்ன ஆகும்னா நாதஸ்வரம் வால்யூம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ எல்லாம் தனி ரூம் வாய்ஸ் கிடையாது ஒரே ஹால்ல தான் பாடணும் இந்த நாதஸ்வரம் இந்த தவில எல்லாம் வாய்ஸ் மைக் பிக்கப் பண்ணி நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணா அது கூட ரைஸ் ஆயிட்டே இருக்கும் டெக்னிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதனால முதல்ல ட்ராக் எடுத்தாங்க ஆக்சுவலா என்ன மனசுல வெச்சிக்கிட்டு ட்ராக் எடுக்கல அவங்க வேற யாரோ பாடணும்னு சொல்லி எடுத்தது கடைசில அது அங்கங்கே சுத்தி கடைசில எங்கிட்ட வந்தது பி லீலா அம்மா சொன்னாங்களா இந்த பாட்டு இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்ல இந்த ரேஞ்சில நாதஸ்வர ரேஞ்சில பாடணும்னா ஜானகி தவிர யாராலும் பாட முடியாதுன்னு சொல்லி நிஜமா அந்த அம்மாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் என்ன ஒரு சிங்கரா இருந்து கோ சிங்கர் இன்னொரு சிங்கரை பத்தி அவளை எதுவா சொல்லணும்னா தயக்கு மனம் எவ்வளவு இதுவான மனசு வேணும் அந்த அம்மாக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் பி லீலா அம்மா இப்போ வந்து ஒரு வாசு அவர் பேரு அவர் வாசிப்பாரு வெங்கடேஷ் அவர் தவில் வாசிக்கிறார் மகேந்திரன் டைலாக் சொல்றார் உட்கார் என் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப உள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் தேனோடு கலந்த தெல்லமதும் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நம் சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும் பாடு பாடு சாந்தா பாடு